ஹே கௌரி, பிளேயர் வாங்கியாச்சு. பிளேயர் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? யோ, சூப்பரா இருக்கியா. மண் பிளேயர்லயே கொஞ்சம் அப்படியே ஜிங்னாலாம் போட்ட மாதிரி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? வேற லெவலியா. என்ன கௌரி, அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு இருக்க? விலை கூட சொன்னாங்க, எனக்கு நான் அப்படியே குறைச்சு கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்தியா இல்லையா? பிள்ளையார் வாங்குறப்ப காசு கொடுக்காம வாங்க கூடாதுங்க. காசு கொடுத்தாங்க பிள்ளையார உள்ள அழைங்க. ஏன்னா பிள்ளையார் இப்பதான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வராரு. ஆலத்தி எடுத்துருவோமா? தட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிசியும் பருப்பும் இருக்குங்க. பச்சரிசியும் கொஞ்சம் பருப்பும் போட்டிருக்கேன். பிள்ளையாரப்பா, நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லா பேத்துக்கும் எப்பொழுதும் நன்மையே பண்ணு பிள்ளையாரப்பா. பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கு. நீ தீபாரணம் வாங்கிட்டு அப்படியே ரெண்டு பேர் உள்றாங்க. திரும்ப நல்லா இருக்கா? கண்ணெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கறியா? வேற லெவல் கௌரி. மை செலக்ஷன் அப்படி. ஏங்க ஜிகனாலாம் போட்டுருக்கு கௌரி? மண் பிளேயர் தானே இது? மண் பிளேயர்லயே கொஞ்சம் அப்படியே ஜிகனா போட்டுருக்குங்க. நல்லா கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்கும்ல? நல்லா இருக்குல்ல? இருக்கு. அதுக்காதான் ஏங்க இவர் இப்ப வந்து இங்க வாங்கினேன். இங்கே பாருங்க, இவரை வைக்கிறதுக்காக பலகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இப்ப இவரை வச்சிடணும். ஓ, சரி 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 சரி. வச்சு இவருக்கு தேவையானதெல்லாம் இப்ப போட போறேன். ஓகே ஓகே, இங்க வச்சிடலாம். இங்கதானே சாமி கும்பிடுவோம். ஏன்னா இந்த மாக்கோளம்லாம் இன்னும் காயிலங்க, இன்னும் கொஞ்சம் ஈரமா இருக்கு. சாமி கும்பிடுறதுல எப்ப கௌரி? ஏங்க அதெல்லாம் சாயந்தரம் தாங்க. நான் ஒரு ஆள் எதை எதுதாங்க செய்வேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதே. உனக்கு உதவியா நான் இருக்கேன் கௌரி. நீயா? நீ உதவியா இருக்க? ஐயா, நீ வேற பிள்ளையார வாங்கிட்டோம்ல, இவரை முதல்ல டெக்கரேஷன் பண்ணிடலாம். இவருக்கு பிடிச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் இவருக்கு போட்டு விட்டுரலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொடைய நம்ம வாங்கின கௌரி. இருங்க, இதெல்லாம் போட்டுட்டு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் அருகம்புல் மலை, அடுத்தது இவருக்கு ரொம்ப பிடிச்ச எருக்கம்பு மலை. ஓகே, என்னங்க சூப்பரா போயிட்டாங்க கௌரி. இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள்ல 1 ரூபாய் காயின் அது பண்ணி வைத்துக்கிட்டு வச்சிடணுங்க. அப்புறம் 90 மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அவ்வளவுதான். இன்னொன்னு பாடா படுத்திக்கிட்டு இருக்க, அந்த கால இருந்து. என்னது என்ன எல்லாமே வாங்கிட்ட, அப்புறம் என்னமோ ஒரு இலை கட்டி. என்ன இலை? இல்லங்க, இலையெல்லாம் நமக்கு ஒரு 21 இலை வச்சு சாமி கும்பிடுங்க. அதுல எல்லா இலையும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் பக்கத்துல. எனக்கு அரச இலை மெயினா வேணுங்க. வாங்கி இந்த வேலைதான் பாத்துருக்கோம். லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சு நம்ம 6 மணிக்கு மேலதான் சாமி கும்பிட போறோம். அரச மரத்து இலை எங்க இருக்குன்னு நான் போய் தேடிட்டு வரேன். ஆமாங்க, ப்ளீஸுங்க, கொஞ்சம் அதை வாங்கிட்டு வாங்க. சரி, ரைட், ஓகே. பிள்ளையரப்பா, நீ நல்லா சோக்கா உட்காந்துருக்கீங்க. என்ன இலைய விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? பரவாயில்ல, சூப்பர். சரி, நான் போயிட்டு அந்த இலைய போய் எடுத்து வந்துடுறையா? போங்க. கிடைக்கல என்னையா பண்றது? கிடைக்கும், நீங்க எங்கயாச்சும் தேடி கண்டுபிடிச்சுதான் வாங்கிட்டு வந்தாகணும். சரியா? சரியா, ஓகே ஓகே ஓகே. பா, இங்க பாரியா, அரசு இதை இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடாத, அவ்வளவுதான். சரியா? இல்லன்னா இல்லன்னு சொல்ல முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன் கௌரி. தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, ரைட். அவர் கோவம் ஆகுறாரோ இல்லையா, நான் டென்ஷன் ஆயிருவேன் அப்புறம். சரி, ஓகே ஓகே. நான் அமேசான் கடுக்கலையா போய் பச்சிட்டு வந்துடுறையா? போங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இலையெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். 21 இலை வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இலை பறிச்சு வச்சிருக்கேன். சூப்பரியா, சூப்பரியா. பிள்ளையாரு, இந்த பிள்ளையார் வாங்கி கும்பிட முடியாதவங்க, இந்த மஞ்ச பிள்ளையா இருக்கு பாருங்க, இத மட்டும் புடிச்சு வச்சு கூட இதுல அருகம்புல வச்சு கூட சாமி கும்பிடலாம். இன்னைக்கு சாமி கும்பிட்டு கொலக்கட்டை சாப்பிடுறோம். என்ன சாமி கும்பிட்டு வாங்க?
சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் சரியா? என்ன வச்சிட்டு இருக்க? பழங்கள். என்னால என்னென்ன பழம் வாங்க முடியுமோ வாங்கிட்டேன். எல்லா பழத்தையும் வாங்கிட்டேன். கொண்டக்கல்ல வச்சிருக்கேன். இருங்க, இன்னும் மீதி எல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்பதான் நீ பிள்ளைக்கு என்ன வைக்கணுமோ கரெக்டா வைக்க வந்திருக்க. கொழுக்கட்டையா? அது என்ன, இனிப்பு கொழுக்கட்டையா? ஆமாங்க. இன்னொன்னு கீழே கோலி குண்டு மாதிரி இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு சொல்லுங்க? தெரியலையே. இது நீங்க செஞ்சது? ஏன் இது இவ்வளவு ஒல்லியா இருக்கு? அது அதான் சொல்றேன், நான் நான் செஞ்சதுன்னா ஒல்லியா தான் இருக்கும். இப்ப பாரு, பக்கத்துல எல்லாம் இருக்கு பாரு, நீ செஞ்சது எவ்வளவு குண்டு குண்டா இருக்கு பாத்தியா? இன்னைக்கு ஒரு புடி. கௌரி தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா சரியா, எங்க வாங்கினா வாசம் அதிகமா இருக்கும். கௌரி, சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு. சரி தங்கம், உப்புலாம் எப்படி இருக்கு என்ன சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குப்பா. இங்க எவ்வளவு சாஃப்டா செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? அப்சிட்டு எப்படி இருக்கு கொழுக்கட்டை? சூப்பரா இருக்கு. விநாயகருக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சா? கொழுக்கட்டை அவருக்கு வேண்டியது எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பாக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நாங்க எப்படி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. எதுக்கு நாங்க சொல்ல வரோம்னா, எங்க வீட்டுல பெரியவங்க யாருமே கிடையாது. ஆமா, எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான், அவ்வளவுதான். என்னால என்ன முடியுமோ எளிமையான முறையில பிள்ளையாருக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சு கும்பிட்டுட்டேன். இது மட்டும் இல்ல, இதை விட இன்னும் எளிமையா கும்பிட்டா கூட அதையும் விநாயகர் ஏத்துக்கிட்டு நமக்கு நல்லதே செய்வாரு. இதோடய முடிஞ்சு மூணாவது நாள் இருக்கு பாரு. அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் அவரு. அதனால நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு சிறப்பா சாமி கும்பிட்டுருலாம். விநாயகர் சூப்பரா இருந்தாரு, ஜிக்னாவெல்லாம் போட்டு பல பழம் சூப்பரா இருந்தாரு. நல்லா இருக்கா பிள்ளையாரு? பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அடுத்த வீடியோ என்னது? கரெக்டான வீடியோ தான். ஆமா, கரெக்டான வீடியோல சந்திக்கலாம். பை பை.